ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அலர்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேகன்சி விட்டுருந்தாங்க, அது எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போயிருக்கு, அது என்றைக்கும் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிசி, அப்புறமா வந்து ஜெயில் வார்டன், அப்புறம் வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி விட்டுருந்தாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியில். எப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ளஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏப்ரல் எண்டில் வந்து முடிச்சாங்க இதுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு. எவ்வளோ வேகன்சி இதுக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8888, அதாவது 8888 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக விட்டுருந்தாங்க. ஒரு ஜெண்டர் வைஸ் அதாவது மேல் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து தேர்வு, அதாவது MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் ABCD ஆப்ஷன் வரும். அதில் வந்து 80 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த 80 மார்க்ஸில் திஸ் டைம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 62-65 அபோவ் எடுத்தால் நீங்கள் வந்து சேஃப். சேஃப்னா அதில் பாஸ் ஆகிட்டு கட் ஆஃப், ஓகேவா? அதில் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் போவீங்க. லாஸ்ட் டைம் எவ்வளோ வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SC ST வந்து 52 அபோவ் தான் வச்சாங்க லாஸ்ட் டைம் கட் ஆஃப். இந்த வாட்டி வந்து வேகன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு 54 போல் உங்களுக்கு வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட், ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, அப்புறமா வந்து ஹைட்டு அண்டு உங்களுக்கு வந்து 400 மீட்டர், 1600 மீட்டர் அதனால வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா ட்ரைனிங் போகலாம். உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 8 மந்த்ஸ் ட்ரைனிங் வரும். அதே தீயணைப்பு துறை எடுத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ட்ரைனிங் அது மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப் இதுக்கு வந்து பே ஸ்கேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ஸ்டார்டிங், அதாவது ட்ரைனிங்கில் வந்து 18,000 கொடுப்பாங்க. 18,000 52,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு July 14 அப்போது எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. சம் டெக்னிக்கல் இஷ்யூவால் உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து எக்ஸாம் நடக்கலை, அதனால அன்னிலேருந்து என்றைக்கு மாற்றிருக்காங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா August 25 வந்து எக்ஸாம் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. August 25 வந்து மாற்றிருக்காங்க, August 25 உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து August 10 இருந்து உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணலாம், வெப்சைட்டில் வந்து லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 425,000, அதாவது 4,25,000 வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. August 25 எக்ஸாம் மாற்றிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.